நெடு நாட்களாக நமக்கு இந்த லிபரேட்டட் செல்ஃப் தான் செல்ஃப் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே எங்கேயாவது ஒரு தியான இயக்கத்தில் போன அத்தனை பேர்கிட்டையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். செல்ஃப் என்பது விடுபட்ட நிலை தான் செல்ஃப், சிக்கிக்கிற நிலை அல்ல செல்ஃப் என்று சொல்லப்படும். ஆனால் கடந்த ஒரு 300 வருடங்களில் நாம் மறந்த ஒரு விஷயம் உண்டு. இந்த செல்ஃபை பற்றி பேசுறது ஒரு விசேஷ நிலையாகத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. சாமானிய தளத்தில் இல்லை, அசாதாரணமான விஷயம், அபூர்வமான விஷயம், விடுபட்டக்கூடிய விஷயம், தத்துவார்த்தமான விஷயங்கள் எல்லாமே விசேஷ நிலையிலே சார்ந்தவை, சாமானிய நிலையை சார்ந்தவை அல்ல. சாமானிய நிலையில் ஜெயமோகன் யார் என்றால், ஜெயமோகனுடைய உறவுகளும் மண்ணும் மனிதரும் தான். இந்த வித்தியாசத்தை உணராத ஒரு சமூகமாக நாம் இருந்தனால்தான் நம்ம வரலாற்ற ஒரு மக்களாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆனோம், வரலாறை தெரியாத மக்களானோம். நம்முடைய வாசல் இருக்கக்கூடிய கோபுரம் யார் கட்டினது கேட்கும்போது தெரியலீங்க, யாரோ பூதங்கள் கட்டினது என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் ஆனதுக்கு காரணம் இந்த வித்தியாசம் நாம் மறந்தோம். விடுபட்ட நிலை முக்தி நிலை என்பது ஒன்று இருக்கும், ஆனால் விடுபடாத நிலையிலே உனக்கு வரலாறு வேண்டும், உனக்கு அரசியல் வேண்டும், உனக்கு சுற்றம் வேண்டும், சூழல் வேண்டும். என்ன நண்பர்கிட்ட நான் கேட்டேன், மார்க்சிஸ்ட் சொல்றதை நீங்கள் திருப்பி சொல்றீங்களா, இந்தியா வரலாற்ற தேசமா? இல்லைங்க, இந்தியா வரலாறுள்ள தேசம்தான். ஆனால் என்ன வரலாறுன்னா, இங்கே குலக்குழு வரலாறு மட்டும்தான் உண்டு, உங்களுடைய ட்ரைபு வரலாறு மட்டும்தான் உண்டு. அதனால தான் இங்கே உள்ள ஒரு மதியன்ட்ட நீ யாருன்னு கேட்டால், நாங்கள் கவுண்டர், கவுண்டரில் தூரங்கூட்டன்னு சொல்லுவான், இந்தியன் சொல்ல மாட்டான், தமிழர்னு சொல்ல மாட்டான். இந்த வரலாறு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஒரு 5 வயசுக்குள்ளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரலாறு உங்களுடைய ஜாதியிட வரலாறு மட்டும்தான், மதத்துடைய வரலாறு கொஞ்சம், அவ்வளோதான். இந்த செல்ஃபை தான் நாம் உருவாக்கி வச்சுட்ருக்கோம், இதுதான் உண்மை. நண்பர்களே, இதில் இருந்து நாம் போகக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது. நான் கேட்கக்கூடிய கேள்வி, நமக்கு எல்லாருக்கும் இந்த வரலாறு மட்டும்தான் நமக்கு வருது, நம்முடைய பூதாதையற்று நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாறுங்கிறது இவ்வளவு தான், நம்முடைய தந்தையை பற்றி, நம்முடைய ஜாதியை பற்றின, நம்முடைய குலதெய்வத்தை பற்றின ஒரு சின்ன வரலாறு தான், ஒரு டீ கப் வரலாறு தான். ஆனால் இந்த வரலாறு மட்டுமே நம்மளை வரலாற்றில் ஆக்கிடுமா என்ன? இந்த வரலாறில் என்ன இருக்குது? சில அனுபவங்களை சொல்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி, எனக்கு 3 வயதாக இருந்தபோது, என்னுடைய அம்மா என்னுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் குலதெய்வம் என்பது இடிந்து போன ஒரு பழைய வீட்டுடைய பக்கத்தில் இருக்கு. குலதெய்வ வழிபாடு என்பது தெற்கு பக்கத்தில் வைப்பாங்க. தென்புலத்தார் தெய்வம் என்று சொல்கிறார். தென்புலத்தார் என்பவர் மூதாதை, மூதாதை வழிபாடுலேருந்து வந்ததாகியால் அந்த குலதெய்வங்கள் எப்போவுமே தென்கு பக்கத்தில் இருக்கும். அந்த தெற்கது என்ற சின்ன ரூம், ஒரு அறை, ஓலை குறைவேப்பட்ட ஒரு கோயில். நான் அந்த கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன். குலப்பூசாரி வந்து அந்த வாசலை திறக்கிறார். நான் உள்ளே எதிர்பார்த்தது ஒரு சிலையை, ஒரு சிலையை எதிர்பார்த்தேன். வழக்கமாக தானே இருக்கும். ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்ன, அவர் விளக்கை கொளுத்தும் போது அந்த சின்ன வெளிச்சத்தில் அப்படியே பரவி, அந்த வெளிச்சம் அப்படியே கசிந்து பரவின இதில் தெளிந்து வந்த ஒரு ஓவியம் சுவரில், நீலம் சிவப்பு வெள்ளை 3 கலர்களை மட்டுமே வச்சு வரையப்பட்ட ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தில் முன்னால் இருக்கக்கூடிய முகம் ஒரு பெண்ணுடைய முகம், அவருடைய கூந்தல் பறந்து கொண்டிருந்தது, கீழே பலவிதமான மிருகங்களுடைய படங்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ச்சியான மனிதன் வரைந்த படம் மாதிரி இல்லை, அதே சமயத்தில் சும்மா ஒன்றும் தெரியாத வரைஞ்ச மாதிரி படம் மாதிரி இல்லை, அதிகமும் ஒரு நீல கலர் உள்ள ஒரு படம். அப்போ நான் கேட்டேன், இது யார்? இது நம்முடைய குலதெய்வம் நீலி என்று என் அம்மா சொன்னான். நீலினா என்று கேட்டேன். அது நீலமாக இருப்பா, கண் சிவப்பாக இருக்கும், வாய் முத்து போன்ற பற்களாக இருக்கும், உடம்பும் தலைமுடி நீளமாக இருக்கும், நீலி நம்முடைய குலத்திற்கெல்லாம் அன்னை. நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன், இந்த சிலந்தி 100 கணக்கான முட்டையை ஒரு பையில் வச்சிருக்கிற மாதிரி எல்லா குலத்தையும் உள்ளே வச்சிருந்த ஒரு அம்மா. அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு எனக்கு 50 வருட வயதாகிறது, இந்த 50 வயசு வரைக்கும் திருப்பி திருப்பி எழுதக்கூடிய, நான் எழுதி 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 சலிக்காமல் எழுதக்கூடிய ஒரு பிம்பத்தை அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். நீலியை என்னோடய நாவலை படித்தவர்களுக்கு தெரியும், அத்தனை படைப்புகளையும் நீலியை பற்றி நான் எழுதியிருக்கேன், வேறு வேறு வடிவத்தில் எழுதியிருக்கேன். அந்த பெண்ணை நான் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, ஒரு படம் தான் பார்க்குறேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வரலாற்றுக்குள்ளே வரேன். யார் இவ? தமிழகம் முழுக்க வெவ்வேறு நீலிகள் இருக்கிறாங்க. பழையன்னூர் நீலி கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 கணக்கான நீலிகள் இருக்கிறாங்க. நீலம் என்ற வார்த்தையிலிருந்து வந்த மொழிதான் அது. நீலமான காற்றிலிருந்து வந்தவள்,
நீலம் என்பது இருளுடைய அறியா முடியாமல் கலர். அந்த நிறத்தை கொண்டவள் என்ற அர்த்தத்திலே நீலி என்பது ஒரு முக்கியமான தெய்வமாக நம்முடைய மரபிலே சொல்லப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமண மதத்திலே நீலகேசி இருக்கிறார். நிறைய நீலகேசி அடிகளை நீங்க பார்க்கலாம். ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று நீலகேசி. அதன் பிறகு நான் இப்படி படிச்சுட்டே வரும்போது இந்த ஒரு பிம்பத்துடைய கதையை படிக்க வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் இந்திய வரலாற்றுடைய ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தை படிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது. நம்பளே அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் ஒரு ஆசிரியரை பற்றி படிக்கிறேன். அவருடைய பேர் டிஎச் கோர்டான் என்று பெயர். ஒரு வெள்ளைக்காரர் கோர்டான் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் கேனலாக பணியாற்றுகிறார். ஓய்வு நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய குகை படங்கள் எல்லாத்தையுமே ஆவணப்படுத்துகிறார். 1858 முதல் சுமார் 20 வருட காலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான குகை ஓவியங்கள் அவ்வளோத்தையுமே ஆவணப்படுத்தினவர் அவர் தான். இங்கே பல முக்கியமான குகை குகை ஓவியங்கள் இருக்கு. மல்லர்பாடி, கீழ்வாலை, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கரிக்கியூர்ங்கிற ஊரில் தமிழகத்தில் மிக பழமையான ஒரு குகை ஓவியம் இருக்கு. ஏறத்தாழ 10,000-15,000 வருடங்கள் வரை பழமையானது என்று சொல்கிறார்கள். 10,000-15,000 வருடம் வரை. இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய தமிழோ, நாம் பேசக்கூடிய மதமோ, கடவுள் எதுவுமே தோன்றுவதற்கு முந்தின காலத்தை சேர்ந்த படம். நம்முடைய மிக பழைய வரலாறே அதிகபட்சம் 3,000 வருஷம். ஆனால் இது 15,000 வருஷம் பழமையான ஓவியம். ஒரு வருடம் முன்னால் நானும் நண்பர்கள் அந்த கரிக்கியூர் ஓவியத்தை பார்க்க போனோம். கோத்தகிரிக்கு போய் அங்கிருந்து மலை வழியாக நடந்து செடிகளை எல்லாம் பிடித்து இறங்கி அந்த குகை ஓவியத்தை பார்த்தோம். அந்த குகை ஒரு சரிவான குகை, குகை என்று சொல்ல முடியாது, ஒரு பாறையுடைய நீட்சி. அதனுடைய அடிப்பகுதி முழுக்க அந்த ஓவியங்களை வரைஞ்சிருந்தான். சிவப்பு வெள்ளை நிறங்களில் மட்டும் வரையப்பட்ட ஓவியங்கள். வேற நிறங்கள் பயன்படுத்தியிருக்கலாம், காலப்போக்கில் அழிந்து போய்விட்டு. அந்த ஓவியத்து முன்னாடி நிற்கும்போது ஒரு விதமான கனவு என்னை ஆட்கொண்டது. எங்கே நிற்கிறேங்கிற மாதிரி காலத்தை தாண்டின ஒரு உணர்வு என்று சொல்லலாம். தியானத்தில் மட்டும்தான் அந்த வகையான ஒரு கால இடமற்ற உணர்வு உங்களுக்கு வரும். எங்கே இருக்கிறோம் என்று தெரியாத உணர்வு வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. அற்புதமான ஓவியங்கள். அந்த ஓவியங்களுக்கு நடுவு எனக்கு நடுவில் வரலாறே கிடையாதுங்க. நம்ம எழுதப்பட்ட 3,000 வரலாறு அல்லது அதிகபட்சம் ரோமாபுரிய வரலாறு 5,000 வருஷ வரலாறை விட தாண்டி வரையப்பட்ட ஓவியங்கள் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் எனக்கு தெரிந்த விஷயங்கள்.